குற்றம்பலம் என்னாருடைய சிவனை போற்றி, என்னாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் மாத பலன்களை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம மாதம் மாதம் எந்தெந்த நாட்கள் நல்லா இருக்கும், எந்தெந்த நாட்கள் என்னென்ன விஷயங்கள் செய்யலாம் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே நான் உங்களுக்கு இந்த வீடியோவோட எண்டிங்கில் கொடுத்துட்ருக்கேன். அதை பார்த்து பயன்பெறுங்கள். இப்போ செப்டம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா, இந்த மாதம் கிரகங்கள் என்ன மாதிரி நிலைகள் இருக்காங்க, என்ன மாதிரி ஒவ்வொரு ராசிக்கும் தனிப்பட்ட முறையில் என்னென்ன விஷயங்கள் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம முழுமையாக பார்க்கலாம். கடக ராசிக்குண்டான செப்டம்பர் மாத பலன்களை பற்றி நாம் முழுமையாக பார்க்கலாம். கடக ராசி, உங்களுடைய ராசியிலே சுக்கர பகவான் இருக்கார். சுகபோக வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களும் எடுத்துக்கலாம். அதே போல் சனியினுடைய பார்வை உங்கள் ராசிக்கு மேலே இருக்கிறதுனால எதை செய்தாலும் கொஞ்சம் கவனமாக செய்யுங்க, என்ன முயற்சிகள் பண்ணாலும் பல முறை யோசித்து செய்யுங்க அப்படிங்கிறது தான் முற்றிலும் உண்மை. அடுத்து உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சூரியன் இரண்டாம் வீட்டிலேயே இருக்கார். அதாவது தனஸ்தானாதிபதி வந்து உங்களுக்கு பணம் எங்கிருந்து வருதுன்னா இரண்டாம் இடம் தான் அதற்கு காரணம். அப்போ அவர் அங்கேயே இருக்கும் பொழுது நிச்சயமாக பண வரவை ஏற்படுத்தி கொடுப்பார். 17ஆம் தேதி வரைக்கும் அதே வீட்டில் தான் இருக்க போகிறார். அப்போ அந்த 17ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா பொருளாதார வளர்ச்சி உண்டு, உயர் பதவிகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார். அடிப்படை தேவைகள் எல்லாமே, உங்கள் குடும்பத்துக்கு தேவையான அடிப்படை விஷயங்கள் எல்லாமே நிச்சயமாக இந்த சூரியனால் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். அது மட்டும் இல்லாமல் பண வரவு, ரொம்ப நாளாக ஒரு பக்கம் பணம் நின்றுக்கிட்டே இருக்குது, அது வராமல் இருக்குது, அல்லது பண தேவைகள் உண்டு அப்படின்னா அதற்குண்டான வாய்ப்பு எல்லாமே இந்த சூரியன் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்தவங்களுடைய ராசிக்கு 3 மற்றும் 12ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய புதன் பகவான், இந்த 3 மற்றும் 12ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய புதன் பகவான் இப்போ அவரும் ரெண்டாம் வீட்டிலே இருக்கார். 3 குடையவர் 2ஆம் வீட்டில். அதே போல் 2ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சூரியன் 17ஆம் தேதிக்கு மேலே 3ஆம் வீட்டில். இதை வந்து பரிவர்த்தனை யோகம் அப்படின்னு சொல்லுவோம். 2, 3 தொடர்பு பரிவர்த்தனை அப்படின்னா அவங்களுடைய சொந்த வீட்டிலிருந்து மாறி இருக்காங்க. புதனுடைய வீட்டில் சூரியனும் சூரியனுடைய வீட்டில் புதனும் இருப்பார். அப்போது கடுமையாக குடும்பத்திற்குண்டான முயற்சிகள், அதாவது குடும்ப தேவைகள் என்ன, பொருளாதார வளர்ச்சி எப்படி அதிகப்படுத்துறது, குடும்பம் எப்படி வளர்ச்சியை நோக்கி பயணப்படுறது, தொழில் ரீதியாக தன்னுடைய வாழ்க்கை ரீதியாக கடுமையாக முயற்சி செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை இப்போ நிச்சயமாக இந்த கடகராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த சூரியனும் புதனும் சேர்ந்து. அப்போ அவரே 12ஆம் அதிபதியும் ஆகி உங்களுக்கு இதே வீட்டில் 2ஆம் வீட்டில் இருக்கார் இல்லைங்களா. 12ஆம் இடம் அப்படிங்கிறது வெளியூர் பயணம், வெளிநாடை சொல்லக்கூடிய ஒரு இடம். அப்போ அவர் 2ஆம் வீட்டுக்கு வரும்பொழுது 2ஆம் இடம் அப்படின்னா தனஸ்தானம். அப்போ வெளிநாட்டு பணம் உங்களுக்கு வரும். ஷேர் மார்க்கெட்டோ லாட்ரியோ இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடியவர்களுக்கு அதில் ஒரு நல்ல லாபங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார். 12, 2 தொடர்பு ஏற்பட்டாலே வெளிநாட்டுக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலைகளோ, அல்லது குடும்பத்தோடு வெளிநாடு போய் செட்டில் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலைகளோ, அல்லது குடும்பத்தோடு இருந்து ஒரு இடத்துலேருந்து ஒரு இடமாற்றம் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலைகளையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அது மட்டும் இல்லாமல் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ், ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்யக்கூடியவர்களுக்கும் இந்த வேலை வாய்ப்புகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு நல்ல ஏற்றங்கள், நல்ல பொருளாதார வளர்ச்சி, நல்ல பண வரவு அப்படிங்கிறது, தொழிலில் நல்ல வளர்ச்சி, நல்ல லாபங்கள் இதெல்லாமே இந்த புதன் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறதுல மாற்றமே கிடையாது. அடுத்தவங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 4 மற்றும் 11ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான், அவர் ராசியிலே இருக்கார். 4ஆம் தேதிக்கு மேலே வக்ர நிவர்த்தி ஆகிறார். அப்போ 4ஆம் அதிபதி லக்னத்துக்கு வந்தால், அல்லது லக்னத்துக்கும் எடுத்துக்கலாம் ராசிக்கும் எடுத்துக்கலாம். பொதுவாக 4ஆம் அதிபதி லக்னம் வந்தாலே எந்த மாதிரி விஷயங்கள்லாம் வீடு மனை சொத்துக்கள் ஏற்படுத்தி கொடுப்பார். 4ஆம் இடங்கிறது சுகஸ்தானம், நிம்மதியான ஒரு வாழ்க்கை அப்படிங்கிற இந்த மாதம் முழுவதும் இருக்கும் அப்படிங்கிறதே நாம் எடுத்துக்கலாம். அதே போல் அம்மாவனுடைய உதவிகள் கிடைக்கும், அம்மாவனுடைய தேவைகள் கிடைக்கும், அம்மாவனுடைய சொத்துக்கள் ஏதாவது இருந்தாலும் அது கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இதெல்லாமே நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அப்போது அவரே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 11ஆம் அதிபதியும் ஆகிறார் இல்லைங்களா. லாபஸ்தானாதிபதி இல்லையா, 11ஆம் இடங்கிறது லாபம், மூத்த சகோதரன், 2ஆம் திருமணம், ஆசைகள் இதெல்லாமே 11ஆம் இடம் தான். அப்போ இந்த 11ஆம் அதிபதியும் லக்னத்துக்கு வரும்பொழுது உங்களுக்கு நிச்சயமாக அதிக லாபம் கிடைக்கும். அதே போல் மூத்த சகோதரருடைய உதவிகள் நிச்சயமாக கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய தீராத ஆசைகள், ரொம்ப நாளாக ஒரு விஷயங்கள் கிடைக்கணும்னு ஆசைப்பட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாமே கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். 2ஆம் திருமண வரணையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். 4ஆம் அதிபதி லக்னத்துக்கு வரும்பொழுது உங்களுக்கு உண்டான தேவைகள் எல்லாமே கிடைக்கும். நண்பர்கள் மூலமாகவோ, அல்லது உறவினர்கள் மூலமாகவோ, அல்லது மூத்த சகோதரன் மூலமாகவோ, இல்லது அம்மா மூலமாக உங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறுவதற்குண்டான வாய்ப்பை நிச்சயமாக இந்த சுக்கிரன் பகவான் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தவங்களுடைய ராசிக்கு 5
மற்றும் பத்தாம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் இப்போ இருக்கக்கூடிய வீடுன்னு பார்த்துட்டிங்கன்னா மூன்றாம் வீட்டில் இருக்கார். பொதுவாக அஞ்சு குடையவர் மூன்றாம் வீட்டுக்கு வந்தால் ரொம்ப நாளாக குழந்தையே இல்லாமல் இருக்குன்னு நினச்சிங்கன்னா அதற்குண்டான ஏதாவது ஒரு மருத்துவ செலவுகளோ அல்லது உண்டான அதற்குண்டான மருத்துவ தேவைகளோ முயற்சிகளோ எடுப்பதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். அஞ்சாம் அதிபதி மூன்றாம் வீட்டுக்கு வந்ததுன்னா குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரும்பொழுது உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார். சில சில பிரச்சனைகள் இருந்தாலும் பெரிய அளவுக்கு பாதிப்புகள் இல்லை அப்படிங்கிறதான் இந்த தொடர்பு. அடுத்து அவரே உங்களுக்கு பத்து குடையவர் ஆகிறார் இல்லைங்களா, அப்போ அவரே பத்து குடையவராகி மூன்றாம் வீட்டில் இருக்கும்பொழுது தொழில் ரீதியாக புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது, இந்த காலகட்டங்களில் தொழில் மாற்றங்கள் பண்ணக்கூடாது, மாற்றம் பண்ணலாம் ஆனால் பெருசாக நம்ம வந்து அதில் வந்து பணம் போட்டு செய்வதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடாது. அதே போல் பத்து மூணு தொடர்பு ஏற்பட்டால் மூன்றாம் இடம் அப்படிங்கிறது மாற்றம் தான், பத்தாம் இடம் அப்படிங்கிறது தொழில் தான். அப்போது தொழில் ரீதியாக மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். புதுசாக ஏதாவது வந்து தொழிலில் ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துல மாற்றலாம் அல்லது வேறு ஏதாவது பொருட்கள் வச்சு விற்கலாம் இது மாதிரி சில சிந்தனைகளையும் அதிகம் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை. அடுத்து உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் சனி பகவான் இவங்க எல்லாமே பயிற்சி ஆகிருக்கிறாங்க. குரு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய நாலாம் தேதி குரு வக்ரம் ஆகிறார். இதனுடைய எல்லா வீடியோவுமே கீழே குரு பயிற்சி, குரு வக்ர பயிற்சி, சனி பயிற்சி, சனி வக்ர பயிற்சி, ராகுகேது பயிற்சி, ராகு கேதுகள் பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் மாறுறாங்க. இதனுடைய எல்லா வீடியோவுமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், நீங்கள் போய் பார்த்து பயன்பெறுங்கள். இப்போது கடகராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா நிச்சயமாக வீடு மனை சொத்துக்கு உண்டான விஷயங்கள் நடக்கும், அம்மா சொத்துக்களுக்கு உண்டான விஷயங்கள் நடக்கும், லாபங்கள் அதிகமாக இருக்கிறதுக்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். குழந்தை தேவைக்குண்டான முயற்சிகளை இருப்பதற்குண்டான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார். இப்போது இந்த மாதம் என்னென்ன நாட்கள் என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். கடகராசிக்கு சந்திராஷ்டம நாட்கள்னால் 26, 27, 28. அதே போல் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எப்போ கிடைக்கும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 6, 7, 8, 13, 14, 15. தொழில் ரீதியாக சந்திக்கணும், தொழிலில் ஒரு மாற்றங்கள் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 4, 5, 6. குலதெய்வ ஒற்றுமை, குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வருது, அதிர்ஷ்டங்கள் பெருகக்கூடிய நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20, 21, 22. நோய் எப்போ வரும், கடன் எப்போ வரும்னு பார்த்துட்டிங்கன்னா 23, 24, 25. அப்பா மூலமாக உதவிகள் கிடைக்கணும், குரு தீட்சை, உயர்கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பேச்சுவார்த்தை நடத்தணும், இதெல்லாமே பார்த்துட்டிங்கன்னா 1, 2, 3, 28, 29, 30 இந்த நாட்களை பயன்படுத்திக்கலாம். அம்மா மூலமாக உதவிகள் கிடைக்கணும், ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கணும், வீடு மனை சொத்துக்கள் எப்போ வரும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 18, 19, 20. பயணம் மேற்கொள்ளணும், தீர்த்த யாத்திரை போகணும், இதெல்லாமே எப்போ மேற்கொள்ளலாம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 8, 9, 10. நான் சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களுமே 70% நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. தசாபுத்திப்படி நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம். நன்றி, மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்மத் திருவடிகளே சரணம்.